வணக்கம். நம்ம சேனலில் இருந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய ப்ரிடிக்ஷன்ஸ் வீடியோ வந்து தினமும் வந்து பார்த்துட்டு வரோம். நேற்று நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம் அது தகுந்த போல தான் இன்றைக்கி நடந்துச்சா, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நேற்று வீடியோ நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஒரு மூணு எக்ஸாம்பிள் வந்து சொல்லியிருந்தோம். இப்போ பாருங்கள், இந்த கேண்டில்ஸ் வந்து இங்கே க்ளோஸாக இருக்குது, இந்த க்ளோஸுக்கும் கீழே வந்து இங்கே ஓப்பன் ஆகி அந்த க்ளோஸுக்கும் கீழே வந்து க்ளோஸாக இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து நல்லா மேலே போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நேற்றே வந்து சொல்லியிருந்தோம். எக்ஸாம்பிளுக்கு இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் சொல்லியிருந்தோம், இங்கே அந்த மாதிரி தான் நடந்திருக்கு, நல்லா மேலே போயிருக்குது. அதே போலவே இங்கே வந்திருக்கிறதுனால இங்கே நடந்த நிகழ்வு வந்து நல்லா மேல்நோய் கொண்டு போகணும்னு சொல்லியிருந்தோம். அதே போல் இன்றைக்கி பாருங்கள், நல்லா கேப்பை போட்டு இதே போலவே இங்கேயும் வந்து அது அப்டேண்டில் முடிஞ்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ நேற்று ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி தான் இன்றைக்கி வந்து நடந்திருக்கு. ஓவரால் இன்றைக்கி வச்சும் பார்க்கும்பொழுது நிஃப்டி வந்து அதோடைய மொமெண்டமில் இருக்குது, தொடர்ந்து மேலே போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது புரியுது. ஏன்னா நிறையா இந்த பையிங் சிம்டம்ஸ் வந்து இங்கே இருந்துச்சு, இதெல்லாமே கீழே போகிறதுக்கு முடியாமல் தொடர்ந்து மேலே போயிட்டு இருந்துகிட்ருக்கு. ரொம்ப முக்கியமாக இந்த ரெஃபரன்ஸ் கேண்டில் தான் நம்ம அடிக்கடி பார்த்துட்டே இருந்தோம், அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் வந்து இருந்துகிட்டு இருந்துச்சு இத்தனை நாளும். இன்றைக்கி தான் அந்த ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. அதனால் பையிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால் ப்ராபபிலிட்டி வந்து மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. இது அப்படியே நம்ம ஒன்றொரு சார்ட்டில் வச்சு செக் பண்ணி பார்ப்போம். ஒன்றோ சார்ட்டில் இந்த ஒன் வீக் கேண்டில் அந்த ரேஞ்சை வந்து கிராஸ் பண்ணாமல் இருந்துச்சு. பாருங்கள், இந்த ரேஞ்சை கிராஸ் பண்ணி மேலே போகாமல் அது கீழே தான் வந்து இருந்துகிட்டு இருந்துச்சு. நிறையா ரெஃபரன்ஸ் கேண்டில் பார்த்தோம், பார்த்துட்டு எது ஃபெயில் பண்ணும் எது மேலே போகணும்னு பார்த்துட்டே இருந்தோம். இன்றைக்கி அந்த முக்கியமான ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணி மேலே போயிருக்கிறத நம்மளாலே வந்து பார்க்க முடியுது. மேலே போய் நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இதுவும் வந்து ஒரு அப்டேண்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தாலே தெரியுது. ஸோ நாளைக்கு 18,000 அந்த லெவலில் தொடரத்துக்குன வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ 17,800 இருக்குது, இன்னும் 200 பாயிண்ட்ஸ் இருக்குது, நல்லா புல்லிஷ் மொமெண்டம் இருக்கிறதுனால நாளைக்கு அந்த 18,000 தொடரத்துக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. இருந்தாலும் 5 மினிட் சார்ட்டில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லெவலாக நம்ம பார்த்துக்கலாம். 18,000 புல் பேக் எடுத்து மேலே போனால் ஓகே, சப்போஸ் கீழே வர மாதிரிச்சுன்னா இந்த லெவலில் யூஸ் பண்ணிக்கிறது நம்ம பார்ப்போம். பாருங்கள், இங்கே தான் தொடர்ந்து மேலே போனுச்சுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு இந்த லெவல் போகும், அடுத்து அந்த லெவல் போகும். ஸோ நாளைக்கே ரீச் பண்ணுதா அல்லது 1-2 நாள் எடுத்துக்குதா அப்படிங்கிறது நாளைக்கு மொமெண்ட்டில் வந்து தெரிஞ்சிடும். சப்போஸ் கீழே வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கேருந்து இந்த லெவலை தாண்டணும், 17,766 தாண்டணும், 684 தாண்டணும், 568 இதெல்லாம் தாண்டணும், மேலே போகணும்னு நம்மளுக்கு தெரியுது. பட் இருந்தாலும் கீழே வர மாதிரி இருந்துச்சுன்னா எங்கே நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் நான் இங்கே வந்து சொல்லியிருக்கேன். இது அப்படியே நம்ம பேங்க் நிஃப்டிலையும் பார்ப்போம். பேங்க் நிஃப்டிலையும் சொன்னபடியே என்ன நடந்துச்சு. ஸோ சூப்பரான ஒரு புல்லிஷ் மொமெண்ட்டம் வந்து இருந்துச்சு. நேற்று ஹெட்லைனே நாங்கள் வச்சுருந்தோம், நாளை வந்து பேங்க் நிஃப்டி 40,000 கிராஸ் பண்ணுமான்னு வச்சுருந்தோம், அதே போல் என்னை கிராஸ் பண்ணிடுச்சு. அந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி 40,200 வந்து வந்துச்சு. ஸோ இங்கே பாருங்கள், அதே சேம் சினாரியோ, இதே மாதிரி நிகழ்வு வந்ததுனால இந்த கேண்டில் வந்து நல்லா மேலே போயிருக்கு. இந்த நிகழ்வு போலவே இங்கே இருந்ததுனால இன்றைக்கி வந்து மேலே போகணும்னு சொல்லியிருந்தோம், அதே போல் நல்லா வந்து மேலே போயிருக்கிறத பார்க்க முடியுது. நிஃப்டி போலவே இதுவும் வந்து நல்லா மேலே போக வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ நாளைக்கு 41,000 அந்த லெவல் நோக்கி போயிட்டுருக்கு, அது தொடுதா அண்ணன் பார்ப்போம், தொட வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் வந்து தெரியுது. ஸோ இந்த ரேஞ்சில் பாருங்கள், படிப்படியாக வந்து நல்லா ஒரு ஹையர் ஹை போட்டு தொடர்ந்து வந்து மேலே போயிட்டுருக்கு. ஸோ 1 ஹவர் சார்ட்லேயே வந்து நல்லா வந்து மேலே போகிறதுக்கு உண்டான எல்லா பாசிபிலிட்டிஸும் வந்து குடிச்சிட்ருக்கு. ஸோ இப்போ இந்த 400 பக்கம் இருக்கிறதுனால இன்னும் புல் பேக் எடுத்துச்சு அப்படின்னா இதோடைய மொமெண்டம் வந்து கன்னிவாய் நல்லா வந்து மேலே போய் 41,000 அந்த லெவலை வந்து தொடும். சேம் இருந்தாலும் கீழே வர மாதிரி இருந்துச்சுன்னா என்னென்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இங்கேருந்து புல் பேக் எடுத்துகிட்டு மேலே போனுச்சுன்னா 40,000 போய் தொட்டுரும், 41,000 தொட்டுரும். சப்போஸ் கீழே வந்துச்சு அப்படின்னா அப்படி கீழே வந்து 40,075 சப்போர்ட் எடுக்கும், எடுத்துகிட்டு மேலே போகும். கீழே வந்துச்சுன்னா 39,664 இருக்குது, அதுக்கடுத்து 416 இருக்குது, அப்புறம் 39,15 இருக்குது. ஸோ நாளைக்கு இந்த லெவல் போய் டச் பண்ணும், சப்போஸ் கீழே இறங்குற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த லெவல் நம்ம மார்க் பண்ணி வைப்போம். ஸோ நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் நான் சொன்ன அந்த 18,000 அப்புறம் 41,000 ரீச் பண்ணுறதுக்குன்னா வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது இந்த அனாலிசிஸ் வச்சு பார்க்கும்பொழுது. பட் இருந்தாலும் நம்ம 5 மினிட் சார்ட்டை வச்சு என்னென்ன லெவல் தொடுதோ அது தாழ்ந்தாற்போல் அந்த கண்டிஷனை பயன்படுத்திக்கிறேன், அந்த ஸ்ட்ராட்டஜியை இப்போ நீ கிரியேட் பண்ணிவிடுங்க. மீண்டும் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். மிக்க நன்றி.